இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பல நேரத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன்ஸ் எல்லாம் பல வகை இருக்கு. அதெல்லாம் என்னென்ன வகை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் போகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த தப்பா செஞ்சிட்டு இருக்கோம், பட் அதை வந்து கரெக்டா செய்யறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸ்ட்ரெஸ் ஆகுறதுல நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு யார் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும் அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறோம் இல்ல அப்படின்னா ஷாக்ல இருக்கும். சில டைம் ஹாப்பினஸ்ல இருந்தோம் அப்படின்னா கூட ஸ்ட்ரெஸ் ஆகும். பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வருமா அப்படிங்கறத யோசிச்சு கூட நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு பசிக்குது, தலைவலிக்குது, நம்மளோட எனர்ஜி டவுன் ஆகுது, நம்மள ஏதாவது ஏதோ ஒரு விஷயத்து மேல ஃபுல் போக்கஸ் எல்லாம் நம்மளால இருக்க முடியல, நம்மளுக்கு ஒரு விஷயத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது, நம்மளால ப்ராப்பரா டிசிஷன் எடுக்க முடியல, இப்படி எல்லாம் கூட நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹெல்த், மென்டல் ஹெல்த்தா இருந்தாலும் சரி, பிசிக்கல் ஹெல்த்தா இருந்தாலும் சரி, அது ப்ராப்பரா இல்ல அப்படின்னாலும் கூட ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கு நிறைய ஆல்கஹால் எடுக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த வகையில நீங்க எந்த விஷயத்துல ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ இப்ப வாங்க ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நம்ம தப்பான வழியில போக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறது, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்மள நம்மளே தனிமைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்மள நம்மளே தனிமைப்படுத்திட்டு இருக்கும்போது தேவையில்லாத திங்கிங் எல்லாம் வந்து நம்ம மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் தான் ஆயிட்டே இருக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி எல்லாம் கரெக்டான வழியில ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து ரிலீஃப் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பாக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளே நம்மளே வருத்திக்கிட்டே எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்மளே நம்மளே வருத்திக்கிட்டே ஒரு விஷயம் செய்யறோம் அப்படிங்கும்போது நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ நீங்க உங்களை வருத்திக்கிட்டே எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் செஞ்சேதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கும்போது ஒரு சின்னதா பிரேக் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த பிரேக்ல நீங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்களா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. பெரும்பாலான நேரத்துல நம்ம ஒரு மொபைல் போன் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி மொபைல் போன் யூஸ் பண்றதுனால நம்ம மறுபடியும் இன்னொரு வாக்குக்குள்ளதான் போவோம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும், அதுதான் எக்ஸசைஸ் அப்படிங்கறது. சப்போஸ் நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட் கண்டினியூஸ் வாக்கிங் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் அதான் ரிலீஃப் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மேபி ஒரு ஆல்கஹால் எடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு, இல்ல அப்படின்னா ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா அது வந்து ஸ்டாப் பண்ணியே தான் ஆகணும். பிகாஸ் நம்மளுக்கு அந்த டைம்ல மேபி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல அதை யோசிச்சு ஐயோ நம்ம அப்படி குடிச்சிட்டோட அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சே நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரே இடத்துல ரொம்ப நாளா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டூர் எடுத்துக்கோங்க. அதுவும் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம தனியா இருக்க போறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம புதிய புதிய விஷயங்களை வந்து பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நல்லா நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். நம்ம சாப்பிட்றது தான் நம்மளோட பாடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், நம்மளோட பிரெயினுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பெரும்பாலான நேரத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு ஒரு மெயின் ரீசனே நம்மளோட பிரெயினும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். சோ நம்ம நல்லா சாப்பிட்றது அப்படிங்கறதும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு ஒரு பெரிய ரீசனாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், நம்ம கூட எப்போதுமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பீப்புள்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு பீப்புளே இல்ல, நம்மள சப்போர்ட் பண்ற யாருமே நம்ம பக்கத்துல இல்ல அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தோணாது, நம்மளுக்கு யார் மேலயும் ஒரு நம்பிக்கை வராது. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புளை வச்சுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பட் செய்யறதுக்கு ரொம்பவுமே கஷ்டம், நல்ல தூக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சோ நம்ம நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வராது அப்படிங்கறது தான் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. நம்ம யூடியூப் சேனல்ல குட் ஸ்லீப் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களை எல்லாருமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, சோ இந்த வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கறதையும் கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.